அடுத்தது விரைவு செய்திகள். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இலவச பேருந்து சேவையை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரத்தில் 3 நாட்கள் மதிய உணவில் முட்டை வழங்கப்படும் என்று கூறினார். கடந்த காலங்களில் மாணவர்களுக்கு 1 ரூபாய் கட்டணத்தில் பேருந்து இயக்கப்பட்டு வந்ததாகவும், தற்போது இலவச பேருந்து சேவை துவக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையின் 100 ஆண்டு நிறைவு மாநாட்டின் தொடக்க விழா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு மாநாட்டு சிறப்பு மலர்களை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் 98,48,000 பேருக்கு இதுவரை மருந்து பெட்டகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தில் இதுவரை 1,30,702 பேர் பயனடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இங்கிலாந்திலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு இ விசா வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான தகவலை வெளியிட்டுள்ள இங்கிலாந்துக்கான இந்திய தூதர் விக்ரம் கே துரைசாமி, இ விசா வழங்கும் நடைமுறை விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்துள்ளார். இந்த வசதி மூலம் இங்கிலாந்திலிருந்து இந்தியா வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சத்துணவு மையங்களை மூட திட்டமிட்டுள்ளதாக பத்திரிகையில் வெளியான தகவல் தவறானது என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளி சத்துணவு மையங்கள் அல்லது பணியாளர்களின் எண்ணிக்கையினை குறைப்பதற்கான எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். சத்துணவு திட்டத்தை வலுப்படுத்தவும் தொடர் கண்காணிப்பு செய்திடவும் தான் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார். தில்லியில் BS3 பெட்ரோல், BS4 டீசல் வகை 4 சக்கர வாகனங்களுக்கு இம்மாதம் 9ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தலைநகரில் காற்றின் மாசு அதிகரித்து வரும் நிலையில் இந்த தடையை தில்லி அரசு விதித்துள்ளது. இதில் அரசு மற்றும் அவசர சேவை வாகனங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தடையை மீறி இந்த குறிப்பிட்ட வகை வாகனங்கள் சாலையில் இயக்கப்பட்டால் 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. பணியிடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்ற தலைப்பிலான 5 நாள் கருத்தரங்கம் திருச்சி தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் தொடங்கியது. நேற்று முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கருத்தரங்கில் பணியிடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய மேற்கொள்ள வேண்டிய அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பெண்களுக்கான பிரச்சினைகளை எதிர்கொள்வது தொடர்பான வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டன.